வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரம்புட்டான் அப்படிங்கிற பழத்தை பற்றின நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் அருண் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரம்புட்டான் அப்படிங்கிற பழம் மலேசியா இந்தோனேசியாவில் தலைநகரமாக கொண்டது. இந்த பழத்தில் அனைத்து விதமான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. ரம்புட்டான் அப்படிங்கிறது மலாய் மொழியில் முடின்னு அர்த்தம். இந்த பழத்தில் மேல் பகுதி அடர்ந்த முடி போல் அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு ரம்புட்டான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பழத்தை நம்ம ஊர்களிலேயோ அல்லது மார்க்கெட்டில் போகிறப்பையோ அடிக்கடி பார்த்துருப்போம். சில பேர் வாங்கி சாப்பிட்ருப்போம், சில பேர் சாப்பிடாமே வந்திருப்போம். இருந்தாலும் ஒரு தடவை வாங்கி இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள். ரம்பூட்டான் பழம் இனிப்பும் கொஞ்சம் புளிப்பும் கலந்த சுவையில் இருக்கும். இதோட மேல்புறத்தில் முள்ளு மாதிரியான ஒரு வகையான நார்களை போல் இருக்கும். உடல் பருமனால் அவதிப்படுறவங்க இந்த ரம்பூட்டான் பழத்தை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரம்பூட்டான் பழத்தோட தோல் பகுதி சீதபேதியை குணப்படுத்தும். இந்த பழத்தில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நாக்கு அடிக்கடி வறண்டு போகிற பிரச்சனை உள்ளவங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பழத்தில் கார்போஹைட்ரேட், புரதம் போன்ற பல சத்துக்கள் இருக்கிறதுனால உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க செய்யுது. உடல் சீரான வளர்ச்சி பெறுவதற்கும் இந்த பழம் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்புகளை சேர விடாமலும் இந்த பழம் தடுக்குது. இதனால் மாரடைப்பு அபாயம் குறையுது. ஆஸ்துமா, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த செய்யுது. இந்த ரம்பூட்டான் பழங்கள் சாப்பிட்றதுனால கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமான பங்கு வகிச்சிட்டு வருது. ரம்பூட்டான் பழம் அதிகமாக சாப்பிட்றதுனால தலைமுடி, தோல், அப்புறம் கை கால், நகங்கள் ஆகியவற்றில் பளபளப்புடன் இருக்க செய்யுது. ரம்பூட்டான் பழத்தில் உள்ள இரும்புச்சத்து உடல் உறுப்புகள் அனைத்தையும் சீரான முறையில் இயக்கிறதுக்கும் எலும்பு மண்டல வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்து இந்த பழத்தில் அதிகமான அளவில் இருக்குது. எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை ரம்பூட்டான் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல. அனைத்து பழங்களும் சாப்பிட்றப்ப ரம்பூட்டான் பழங்களையும் எடுத்து எப்படிங்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரம்பூட்டான் பழங்களை பற்றின நன்மைகளை பற்றி பார்த்தாச்சு. இனி அடுத்த வீடியோவில் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மிஸ்டர் அருண் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.